இப்போ வயிறு உபசத்துக்கான 5 வகை கஷாயம் ஹோம்மேட் கஷாயம் பண்ண போகிறேன். அது கிழநல்லி, ஓமம், வெந்தயம், ஜீரகம், வேப்பம்பூ. இப்போ இந்த 4 வறுத்துக்கணும். வெந்தயம், ஓமம், ஜீரகம், வேப்பம்பூ தனித்தனியாக வறுத்துக்கொள்ளும். ஊட்டிட்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. வடிக்கும், ஜீரகம் வடிக்கும். வடித்ததும் பத்தல் கொட்டிக்கோங்க. இந்த கலரில் வரும். அடுத்தது ஓமம். எல்லாம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. வடிக்கிற சத்தம் கேட்கறது இல்லையா? எல்லாம் வடித்ததும் தட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் வடிக்கிற சத்தம் கேட்கறதா? வேப்பம்பூ இப்போ 4 பொடிச்சு வச்சுட்டாச்சு. இப்போ கஷாயம் எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்க போகிறேன். அடுப்பு ஏற்றிட்டேன், தண்ணி விடுறேன். வெந்தயம் போடுறேன் ஃபஸ்ட்டு. வெந்தய கஷாயம் இந்த பாத்துக்கு வந்தோடனே இறக்கி வச்சு வடிகட்டிக்கணும். இப்போ கஷாயம் ரெடி. 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கணும். விட்டுக்கணும். ஜீரா கஷாயம், ஜீரத்தை போட்டுக்கணும். பொடிச்சு வச்ச ஜீரகத்தை போட்டு கலக்கணும். இப்போ இறக்கி வடிகட்டிக்கணும். ஜீரக கஷாயம் ரெடி. 1/4 டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ நான் தண்ணி விட்டுக்கிறேன். பொடிச்சு வச்சிருந்த ஓமத்தை போடுவோம். இப்போ ஓமம் ரெடி ஆயிடுச்சு. ஓமம் வடிகட்டிக்கிறேன். கஷாயம் ரெடி. 1/4 சக்கரை 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வேப்பம்பூ கஷாயம்
பண்ண போறேன். வெப்பம்பு பொடிச்சு வச்சதை போட்டுக்கணும். இப்போ ஹீட் ஆனதும் இறக்கி வச்சு வடிகட்டிக்கணும். வேப்பம்பு எல்லாம் கசக்கும். ரெடி. வேப்பம்பூ கஷாயம் 1/4 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ நான் பண்ண போகிறது கீழாநெல்லி. கீழாநெல்லியை போட்டுக்கணும். இப்போ வடிகட்டிக்கணும் கீழாநெல்லியை. இப்போ கீழாநெல்லி கஷாயம் ரெடி. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 5 வகையான கஷாயம் ரெடி ஆயாச்சு. கீழாநெல்லி